ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஐஎஃப்பி பிராண்டோட இந்த கலர் அண்ட் டர்ட் கேச்சர் இந்த ப்ராடக்டை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் வாங்கி யூஸ் பண்ணதுலேயே எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணின ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். இதில் வந்து 30 ஷீட்ஸ் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையில் துவைச்சாலுமே சரி, கலர் போகிற துணியை தனியாகவும் கலர் போகாத துணி தனியாகவும் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு துணியுமே நம்ம ஒட்டுக்காக போட்டு துவைச்சி நம்ம டைமை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டர்ட் கேச்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஷீட்டை வந்து எடுத்து நம்ம வாஷிங் மிஷினில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள எந்த கரை போகிற துணியோ அந்த துணிக்கு உள்ளே வச்சிட்டோம்னா, அந்த துணியிலேருந்து வர்ற அந்த கலர் வந்து அந்த ஷீட் வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மற்ற துணியிலெல்லாம் அந்த கலர் போய் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் அதிகப்படியான அழுக்கு வந்து ட்ரம்லேயோ இல்லை துணியிலையோ சேராத மாதிரி இந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு கிளாத் மெட்டீரியல், அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இல்லாமல் இழுத்தா கிளியாத ஒரு மெட்டீரியலாக இருக்குது இது. இந்த ஒரு ஷீட் வந்து நம்ம ஒரு முறை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், மறுபடியும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்க முடியாது. ஒரு டைம் வாஷிங் மிஷினில் சப்போஸ் உங்களுக்கு வந்து கலர் வந்து இலகரக்கூடிய ஒரு கிளாத்தாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் டைமை வந்து இது ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ சாயம் போகக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் குறவாக தான் இருக்கும். அது மாதிரி சப்போஸ் இருந்தால் நீங்கள் வந்து அந்த டைமில் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாத் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி காட்டுறேன். நாங்கள் எடுத்துருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், பர்பிள் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் நான். ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டர்ட் கேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு ஷீட் எடுத்து அந்த தண்ணியில் வந்து போட போகிறேன். ஸோ அதில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் போடுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த கரை இருக்க துணி இருக்கு இல்லைங்களா, கலர் வந்து போகக்கூடிய ஒரு துணியை வந்து நான் அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த தண்ணியில் வந்து கலர் இருக்கும், பட் வந்து அந்த கலர் வந்து வேறு எந்த துணியிலையும் ஒட்டாது, அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நான் கலர் இல்லாத இந்த கிளாத்தை வந்து அதுக்குள்ளே போட போகிறேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் கசக்கி பிழிஞ்சாலும் அந்த கலர் இல்லாத ஒரு எம்டி கிளாத் வந்து அது அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மீதி இருக்கிற கலர்லாம் வந்து அதில் படவே படாது. ஸோ இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தில் எதுவுமே ஆயிருக்காது. இதே மாதிரி தான் வாஷிங் மிஷின்லேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எம்டி ஷீட்டை வந்து உள்ளே போட்டிங்கன்னா கலர் இருக்க போகக்கூடிய ஒரு கிளாத்தில் இருக்கிற கலரெல்லாம் இந்த ஷீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு மற்ற துணியும் வந்து டேமேஜ் ஆகாது. சம்டைம்ஸ் ஒவ்வொரு துணியில் இருக்கிற கலர் வந்து இன்னொரு துணியில் படும்போது அதை போடவே முடியாது நமக்கு. அந்த துணி மறுபடியும் போடும்போது ஒரு கரைப்பட்ட மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த இஷ்யூஸை வந்து குறைவு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டர்ட் கேச்சரை வந்து ஐஎஃப்பி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட், உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் ஏரியா நியர்பை ஏரியாவில் எங்கே கிடைக்கிது சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ நான் அந்த ஷீட்டை வந்து வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வச்சிடணும். நீங்கள் அதுக்கப்புறம் மிஷினை வந்து ரன் பண்ண விடுங்க. சப்போஸ் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த துணி வச்சுருக்கீங்களோ, அதாவது சாயம் போகக்கூடிய துணியை வச்சுருக்கீங்களோ, அந்த இடத்துலையே வந்து இந்த கிளாத்தையும் வச்சுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து படாது. ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியா, ஈரோடு டிஸ்ட்ரிக். அங்கே வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரவணா தேட்டர் ரோட்டில் ராகவேந்திரா கோயில் போகிற வழியில் வந்து ஐஎஃப்பி சர்வீஸ் சென்டர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது நியர்பை அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். ஐஎஃப்பி சர்வீஸ் சென்டரில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் அவங்க வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஐஎஃப்பியில் இது இல்லாமல் நிறையா ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்குது, பட் கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் லோட் போடுற லிக்விட், டாப் லோடுக்கு அதே மாதிரி கலர் கேச்சர், இது வந்து டி ஸ்கேல், கரை ட்ரம்மில் வந்து கரைப்படியாமல் இருக்கிறதுக்காக, இது வந்து கரை எடுக்கக்கூடியது, அதாவது கிளாத்தில் வந்து கரை எடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறையா டிஷ்வாஷர், ஓவன்,
வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷருக்கு போடக்கூடிய டேப்லெட்டு. இந்த ஒரு டேப்லெட் போட்டோம்னா போதும், நமக்கு இந்த சால்ட்டு ரின்சைடு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி அது டேப்லெட் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக சால்ட் தனியாக, டிட்டர்ஜென்ட் தனியாக, ரின்சைட் தனியாக கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் கேச்சர் வேணும்னா நீங்கள் நியர்பை சர்வீஸ் சென்டரில் கால் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லை டைரெக்டாக போய் கூட வாங்கிக்கோங்க.